சையத் ஆயிஷா 100% ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க சார். எஸ் தேங்க்யூ. அசர் டு பி தேகா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. முத்து ஜிகே ஆண்மை அதிகரிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆண்மை அதிகரிக்க ஏற்கனவே வந்து கரிஞ்சீரக எண்ணெயை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே நல்ல நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிடைச்சது அப்படின்னா வெத்தலையில் தடவி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆண்மை குறைவு சரிபடுத்தணுங்கிறது தான் சித்தர்கள் சொன்ன விஷயம். அதனால நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம், ஆண்மை குறைவு அதை சரிபடுத்தணும். நசீமா அஸ்கர் மாஷா அல்லா தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தான வசந்தி வசந்த் அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. முகமது அஷ்மோத் அவங்க வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த நோயாலும் அதற்கு கருஞ்சீரகத்தில் நிவாரணம் இருந்தே தீரும் மரணத்தை தவிர. இதை அபூஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. உண்மையான கருத்து, சத்தியமான கருத்து, எல்லா இஸ்லாமியர்களும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணி மிக்க நன்றி செலுத்திக்கிறோம். சிவசங்கர் ஐயா கருஞ்சீரகம் அதை அரிக்காம அப்படியே சாப்பிடலாமா சொல்லுங்க. கண்டிப்பா அரிச்சுதான் சாப்பிடணும். கல் மண்ணு இப்ப அதிகமா இருக்கு, ஏகப்பட்ட கலப்படம் நடந்துட்டு இருக்கு. அதனால எதுவுமே நம்பாதீங்க தயவுசெய்து. கருஞ்சீரகத்துல நிறைய டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி சீட்லையும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதாவது வந்து என்னைக்கு வந்து பிராய்லரை வந்து காப்பி ஒரிஜினல் நாடு மாதிரியா பிராய்லர் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி சீடுகள்லையும் பல வகையான உயிர் சத்துக்கள் இல்லாத நிலைமையில தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் கருஞ்சீரகத்துல அந்த குழப்பம் வந்து அதிகமா இல்லைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த கருஞ்சீரகத்தை வந்து சுத்தப்படுத்தி நல்லதா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கா, வண்டு விழுந்திருக்கா, அல்லது ரொம்ப நாள்பட்ட சரக்கா அப்படிங்கிறத நீங்க கசக்கி பாருங்க. கொஞ்ச நாள் கருஞ்சீரகத்தை எடுத்து கசக்கி பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சீரக வாழை அதுல வரணும். வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கீங்க. அதுல ஒரு மாதிரி கமர்ன வாடை அடிச்சது அப்படின்னா ரொம்ப நாள்பட்ட சரக்குன்னு அர்த்தம். அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால நீங்கள் அந்த கருஞ்சீரகத்தை சுத்தப்படுத்தி இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துவாங்கிறது ரொம்ப நல்லது. பெருமாள் சாமி அவங்க கேட்டிருக்காங்க, கருஞ்சீரகம் கார்போக அரிசி இரண்டும் ஒன்றா? இல்லைங்க, கருஞ்சீரகம் வேற கார்போக அரிசிங்கிறது வேற. அது அரிசி இனத்தோடு சேர்ந்தது, இது சீரக இனத்தோடு சேர்ந்தது. இப்போ அந்த இதையும் இந்த இதையும் ஒன்றுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது வேற மருத்துவ குணம், இது வேற மருத்துவ குணம் உள்ளது. அதனால நீங்கள் கருஞ்சீரகத்தை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. சிவஸ்ரீ மதி அவங்க கேட்டிருக்காங்க, கருஞ்சீரகம் ஆயுள் நாட்டு மருந்து, கருஞ்சீரகம் ஆயுள் நாட்டு மருந்து கடையில் உள்ளதா? எல்லா கடைகளிலும் வச்சிருக்கிறாங்க. கருஞ்சீரக எண்ணெய்ன்னு எழுதியிருப்பாங்க. அந்த கருஞ்சீரக எண்ணெய் வந்து எடுத்து ஒரிஜினலா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரேட்டுக்கு அவங்களால கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கீங்க. ஏன்னா 2 கிலோ போட்டோம்னா கிட்டத்தட்ட 30 to 50 ml வரைக்கும் தான் வருது. அப்படி இருக்கும்போது 1 கிலோ கருஞ்சீரகம் வந்து இன்னைக்கு 180 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. சில கடையில் 250 ரூபா 350 ரூபாய்க்கு வரைக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எண்ணெய் வந்து 100 ml 300 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு கொடுக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினலாக இருக்குமா இருக்காதாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிடணும். ஒரிஜினல் கருஞ்சீரக எண்ணெய் தான் நல்ல மருத்துவ குணம் உள்ளது. இவங்க கடையில் விற்கிற எண்ணெய் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க நல்ல எண்ணெயை பார்த்து வைக்கங்க. லாவண்யா லாவன் வலிப்பு நோய் குணமாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா குணமாகும். வலிப்பு நோய்க்கு நீங்க வந்து இதோட கருஞ்சீரகத்தோட நீங்க வந்து கொன்றைப்பூ எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொன்றை மரம்ங்கிறது பழைய வைத்தியர்கள்ட்ட நீங்க கேளுங்க, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த கொன்றை பூவையும் இந்த கருஞ்சீரகத்தையும் ஒன்னும் அவிச்சு குடிச்சிங்கன்னா வலிப்பு நோய் வந்து நிறைய பேருக்கு சரியா இருக்குன்னு ரிகார்டு இருக்கு. அதனால நீங்க அதை கொஞ்சம் பார்த்து கவனிச்சு சாப்பிடலாம்.